அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். நாளையை குறித்து கவலைப்படாது இருங்கள் என்று சொல்லி நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்பட. பிரியமானவர்களே, சண்டே ஸ்கூல் பாடல்களிலே எனக்கு பிடித்தமான ஒரு பாடல், This is the day, this is the day that the Lord has made, that the Lord has made. We will rejoice, we will rejoice and be glad in it, and be glad in it. எத்தனை ஒரு அருமையான சத்தியம் நிறைந்த ஒரு பாடல்ல, இன்றைய நாள் கர்த்தர் தந்திட்டாரே மகிழ்ந்து களி கூறுவோம் என்று சொல்லி. பிரியமானவர்களே, மத்தேயு 6:34 வசனத்திலே இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தை சொல்லும்போது சொல்லுகிறார், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். நாளையை குறித்து கவலைப்படாது இருங்கள் என்று சொல்லி நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். பிரியமானவர்களே, பல நேரங்களிலே நாம் நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு இதை எப்படி செய்ய போகிறோம் என்று சொல்லி திட்டம் தீட்டுவது தவறல்ல, ஆனால் பதட்டம் அடைவது தவறான ஒரு காரியமாக இருக்கின்றது. நாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் இப்படி ஒரு பதட்டத்தோடு, அவிசுவாசத்தோடு, பயத்தோட, கலக்கத்தோட இந்த நாளிலே நாம் உட்கார்ந்து கொண்டு இருப்போமே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்தந்த நாளுக்கான பாடு அந்தந்த நாளுக்கு போதும். இன்றைய நாள் கர்த்தர் தந்திட்டாரே மகிழ்ந்து களி கூறுவோம் என்று சொல்லி, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று நாம் விசுவாசத்தோடு ஓட அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். சில பேர் நாளைய விடுங்க, அவங்க வருஷம் பல வருஷங்கள் கழித்து நடக்க போகிறதெல்லாம் நினச்சி நினச்சி இப்போவே கலக்கமடைந்து உட்கார்ந்து கொண்டு இருப்பார்கள். அப்படி கலங்கி போகிறதற்கு ஆண்டவர் நமக்கு இடம் கொடுக்க மாட்டார். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஏந்தி சுமந்து தப்புவிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இன்றைய நாள் கர்த்தர் தந்திட்டாரே என்று மகிழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை அழைத்து தரையிலே ஒரு கோடு போட சொன்னார். ஒன்று எழுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரையில் அந்த ஒன்றுக்கு பக்கத்தில் ஒரு குச்சியை வை அப்படின்னு சொன்னார். சின்ன குச்சியை அந்த தம்பி வச்சான். அதுக்கப்புறமா ரெண்டுன்னு போட்டுட்டு அது பக்கத்தில் இன்னொரு ஒரு குச்சியை வை அப்படின்னு அப்படியே எழுதி 30 வரைக்கும் ஒவ்வொரு குச்சியாக வச்சுட்டு வா அப்படின்னு சொன்னார். இப்போது அவன் அழகாக வச்ச அந்த குச்சிகளை பார்த்துட்டு அந்த ஆசிரியர் சொன்னார் அந்த மாணவனிடத்திலே, இப்போது ஒரு குச்சி எடுத்து ஓட அப்படின்னார். அவன் ஈஸியாக உடைச்சான். 2, 3, 4, 5 ஒரு 4 சேர்த்து உடைச்சிப்பார் அப்படின்னும் போது அது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. இது 30 சேர்த்து உடைச்சிப்பார் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு முடியாத ஒரு காரியமாக இருந்தது. அந்த ஆசிரியர் அந்த மாணவனுக்கு அன்றன்றைய பாடத்தை அன்றன்று படிக்க வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு எடுத்துக்காட்டு அவர் செஞ்சார். ஆனால் பிரியமானவர்களே, அதை நம்முடைய வாழ்க்கையிலே பொருத்தி பார்க்கும் பொழுது அன்றன்றே நாளுக்குரிய பாடுகள் போதும். நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அப்படியே நம்ம யோசித்தோன்னா நாம் சிரமத்துக்குள்ளாக கடந்து செல்கின்றவர்களாய் காணப்படுவோம். அவர் டெய்லி பிரெட், ஒவ்வொரு நாளுக்கும் அன்றன்றுள்ள அப்பத்தை ஆண்டவர் தந்து போஷிக்கின்றவராக இருக்கின்றார். அந்த மகிழ்ச்சியோடு கூட ஒவ்வொரு நாளையும் நாம் கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு மகிழ்ச்சியும் ஆண்டவர் நமக்கு பலனையும் தருவாராக. தலைகளை தாழ்த்தி தேவனிடத்திலே ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோகப்பிதாவே, இந்த அருமையான நேரத்திலே கர்த்தாவே, ஆண்டவரே, பல நேரங்களிலே நாங்கள் நாளையை குறித்து சிந்தித்து கவலைப்படுகின்றோம். இன்றைக்கு நாளைக்கு நடக்க போகிறதை நினச்சி யாராவது கவலையோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருப்பார்களேயானால் ஆண்டவரே அவர்களோடு இடைப்படும். கர்த்தாவே, அவர்களுக்கு அன்றன்றுள்ள அப்பத்தை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.